முன்ன போல வேணாம் சத்வித்திய மைச்சத்து ஆகிருக்கேன் சத்வித்திய மைச்சத்து சஹிதாவான சா இந்த ஸ்தித்தில் இருந்தான் அவன் எப்படின்னா ஏதா ஸ்ரீ புமாம்சௌ சம்பரிஷ்வக்தௌ சைவமே வாத்மாம் ஜேதா பாதி எப்படி ஸ்ரீயும் புமானம் சேர்ந்து ஒன்னும் ஆயிடுவாளோ இடத்துல யதா பிரியா சம்பரிஷ்வக்தா நபாக்கியம் கிஞ்சன வேதனாந்தரம் ஏவமேவ ஆத்மனா சம்பரிஷ்வக்தா நபாக்கியம் வேத கிஞ்சனா நாந்தரம்னு ஒரு ஒரு உபனிஷத் வாக்கியம் வருது. அந்த மாதிரி லௌகிகமான ரீதியில ஸ்திரிய புருஷனுடைய அட்டாச்மெண்ட் தான் பிரபலமான அட்டாச்மெண்ட் நீ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா அது யாரும் நூற்று சாட்சி சொல்ல வேண்டியது இல்லை லோகத்துல பயங்கரமான விஷயம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுட்டா தான் இது கூட ஒரு துச்சமாகணும்னா அவனுடைய முன்னுக்கு இருக்கிறவனுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கணும் அதான் ராமகிருஷ்ண பரமசரன் சொல்றார். அவ ஒருத்தன் டாக்டர் ஒருத்தன் சர்க்காரன்ட்டு ஒருத்தன் அவன் ரொம்ப பணக்காரன் ரொம்ப அனுகூலத்தன் அவன் கேட்கறான் வருவாளுக்கெல்லாம் இவர் வைராக்கிய உபதேசம் பண்றாரு இவர் அவன் கேட்கறான் ஏன் சுவாமி வைராக்கியம் வைராக்கியம் சம்சாரம் பயங்கரங்கிற நோய் சொல்லிட்டே இருக்குங்கூட எனக்கு நான் இத்தனை வருஷமா இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஒரு இதுவும் தெரியலையே எனக்கு ஒரு ஆம்பியா இருக்கா எனக்கு ஒரு பையன் இருக்கா நான் டாக்டரா இருக்கேன் நல்லா சம்பாதிச்சிருக்கேன் நல்லா அனுகூலமா இருக்கேன் எல்லாம் சரியா இருக்கேன் எனக்கு ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் ஏன் பயப்படணும்னு புரியல எனக்குன்னு கேக்குறான். அம்மா பாக்க புரியாது உனக்கு எனக்கா ப்ராப்ளம் வந்திருக்கு நான் சொல்றது ஞாபகத்துக்கோன்ற ப்ராப்ளம் வந்த போது அப்பதான் ஐயோ ஐயோ இப்படியா ஏதோ ஒரு கையில முட்டியில இடிச்சாக்க நோவாகம் பாத்துருக்காரு கவனிச்சிருக்காரா கையில ஜாயிண்ட்ல எங்கேயாவது டேஷ் அடிச்சதுன்னா ஒரு முண்டு இருக்கு பாரு முடிச்சாக்க அந்த முட்டிக்கு இடிச்சாக்க துடிச்சு போடும் ஒரு செகண்ட் பிராணஸ்தானம் ஆமா அது அனுபவிச்சுன்னா தெரியும். மாட்டு போடு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கா பொண்ணேன் ஒரு ஆத்துக்கு மாட்டு பொண்ணா போயிருக்கா அந்த ரூபா யாரோ வந்தாலாம் வந்ததுக்கு நான் என் பொண்ணு சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்டாலாம் ஐயோ அதுக்கு என்ன சௌக்கியத்துக்கு எனக்கு ஒரு முட்டி இடிச்சா எவ்வளவு சுகமா இருக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பிரயாசம் பண்ணிட்டு போட்டாவோ இவளுக்கு புரியல முட்டி இடிச்சா சௌக்கியமா இருக்கா இருக்கும் வருஷமா சந்தோஷமா இருந்தான் அப்புறம் கொஞ்ச நாள் முட்டி எங்கேயும் இடிச்சிருச்சு இவளுக்கு இடிச்சு துடிச்சு போச்சு ஐயோ ஐயோ என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாரா அப்பதான் புரிஞ்சுதான் அந்த கஷ்டம் என்னன்னு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா எல்லாம் கோல் என்ன படலாம் சொல்லுவேன் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால ஸ்ரீபுமாம்சு சம்பரிஷ்வக்து இவமே ஆத்மானம் அப்போ அதனால என்னாச்சு ஆத்மா தான் ரெண்டாச்சுன்னு பேர் வந்தது. அப்போதான் அம்சத்துல ஒரு அம்சம் சொல்றேன் நன்னா நீங்களும் ஸ்டடி பண்ணுவோம் ராமாயணத்துல சீதாவியோகம் சீதாவியோகத்தான் ராமன் படுத்த கஷ்டத்தை எப்படி இப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா வால்மீகி அப்பா 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 மரத்தையும் மட்டையும் மரத்தை பார்த்து அழுதார் அந்த காவி அந்த கோதாவரி நதியை பார்த்து கதறினார் கடைசியில் கோவிச்சிருந்தார் ஆயுதத்தை எடுத்துட்டு ஜெகத் சைலம் பரிவர்த்தாமியம் அப்படின்னு நினைக்கினார் அப்புறம் கையில ஆயுதத்தையே எடுத்துட்டார் உள்ளே உள்ளே இழுத்துட்டார் லட்சுமணன் கால் மண்டி போட்டு அண்ணா 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 என்ன இப்படி பண்றியே யாரோ ஒருத்தன் அபராதம் பண்ணதுக்கா உலகத்தெல்லாம் சுட்டுறேன்றியே இது நியாயமா அப்படிலாம் செஞ்சுனா அவன் அனுஜோ பிரியவ முக்தஸ்து அனுஜனா இருந்தாலும் கூட இப்படி சொன்னானேன்னு வந்துட்டாவது ராமனுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் பிரேக் போட்டுண்டான் அவன். அப்பொழுது சீத்தையை பத்தி நான் அவ்வளோ கதறணுமான்னு கேட்டா பதில் என்ன சொல்லணும்னா இது ஒரு மாடலா நீங்க ஆம்பியா செத்து போற மாதிரி இப்படிலாம் அழுதுன்னு இருக்குமா அதாவதுல எதுவானாலும் இவ்வளவு தான் தான் தைரியம் சொல்லணுமா இது மாத்திரமா. அப்புறம் மால்யவான் பருவத்தில் வாசம் பண்றாரு ரெண்டு மாசம் அந்த சுக்கிரீவன் சிநேகம் பண்ணாட்டு வாலிபதம் ஆனாவிட்டு ரெண்டு மாசம் பண்றாரு அந்த பன்னெண்டு காலத்தெல்லாம் அங்க லக்ஷ்மண் லக்ஷ்மண் சமாதானம் இவர் திண்டாட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அனுமான் அனுமான் பாவம் அனுமானுக்கு ராமன் முதல் தரத்திலேயே முதல்ல பார்க்கச்சே அட்ராக்ஷன் ஏற்பட்டு கொடுத்து ஆனா அவருக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது அவருக்கு என்னடானா இவ்வளவு பெரிய மகாபுருஷன் இவன் இவன் போய் ஒரு பொம்னாட்டிக்கா இப்படிதான் அழகா பாத்தியா சுக்கிரன் சொல்றான் இவன் ராமா நீ சுசம்ஸ்கிருத மனுஷா நானாவது பிராகிருதன் அப்ராகிருதன் பிராகிருதன் நான் ஒரு மனுஷன் அசம்ஸ்கிருதன் என் ஆம்பியால இத்தனால வாலி இழுத்தம் போட்டா நான் அழுதுனா அப்போ விஷமபுரத்துல இருந்தனே அழுதுனா நானே இப்படி இருக்க நீ அழறியா நியாயமா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்றான் அனுமான இதெல்லாம் கேட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் மனசு சமாதானம் ஆகல. ஆனா சுந்தரகாண்டத்துல சீத்தி பார்த்தாதோ இல்லையோ அனுமார் ஐயோ துஷ்கரம் குருதே ராமஹா என்றா தெரியுமா ஈனோ எது அனையா பிரபு ஐயோ ஐயோ நான் நின்னுதுனே ராமன் அழறா இருக்கான் ஆத்மனா நாமசீதி சோகேனா நாமசீதி இந்த சோகத்துல பிராணமே போயிருக்கணும் நியாயமா இப்பேற்பட்ட ஒரு சீத்தியே அப்புறம் யோசனை பண்ணான் ஓஹோ இதனால ரெண்டு பேரும் போயிச்சிருக்கா தேனேயும் அஸ்யாம் மனஹா அஸ்யாம் பிரதிஷ்டிதம் அஸ்யாம் மனஹா தஸ்மின் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமது ஜீவதா
அப்படின்னு சொல்லிட்டு அப்பா 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 ரெண்டு பேர் மனசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இழைச்சுன்னு போயிருக்குறதுனால்தான் வச்சிருக்காப்பா, இல்லாட்டா ரெண்டு பேரும் பொழைக்கிறதுக்கே சாத்தியம் இல்லையே அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டா இருக்குன்னா அப்பதான் அவர் பார்த்து போட்டுதான் சீத்தியை பார்த்து போட்டுதான் அவனுக்கு ஆச்சரியமா புரிஞ்சுதான். என்ன காரணம் தெரியுமாண்ணா, நான் முதலா ரணப்பிரத்தினியும் பேருண்ணா, இதோ ஜென்மாந்தரத்தை கடந்த அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நிந்த பண்ணலன்னு நினைக்குவானா, அவளுக்கும் பத்தி அப்படியே நமக்கும் புத்திரன் அப்படியே ஏதோ கடனை தீர்த்து போத்துறா வரா போறா, யசா காஷ்டஞ்ச காஷ்டஞ்சா சமே யாத்தாம் பரஸ்பரம் சமே திசை எப்பே யாத்தாம் தத்வத் பந்து சமாகமாக அந்தாம் சொல்றது அதே ராமாயணத்துல சமுத்திரத்துல ரெண்டு கட்டைகள் அப்படி ஆடி ஆடி ரெண்டும் ஒன்னா சேரும், அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே சேர்ந்துட்டே சுத்தும், அப்புறம் இன்னொரு ஆள ஒன்று ரெண்டு பிரிச்சிடும். இந்த மாதிரி இந்த ரிணம் அந்த ரிணம் வந்ததுனால சேர்றா அந்த ரிணத்தை தீர்த்துண்டாச்சுன்னா அப்புறம் கொஸ்டனே வராது. அந்த மாதிரி இல்ல ராமனுக்கும் சீத்திக்கும் ஏன் கேட்கணும்னா அது சயின்ஸ் விதா எடுத்தது அர்த்த பிரகலம் யான் வரார் மேல ரெண்டு சேர்ந்துதான் இது பாதி அது பாதி அதுவா ஏஷ ஆத்மனஹா எத் பத்னி, அந்த பத்தி சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கத்திலும் பத்னி விஷ்ணு பத்னின்னு இருக்கு பாரு, என்ன இருக்குன்னா கிரணாகி அசேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி சம்பவம் எடுக்கிறட அங்க என்ன உள்றதுன்னு தெரியுமா, விஷ்ணுனுடைய பத்தினின்னு அர்த்தம் இல்ல, என்னது விஷ்ணு ரூபமான பத்தினு அர்த்தம் ஒன்னேன்னு அர்த்தம், விஷ்ணு பத்னி ரெண்டு வேற வேற இல்ல, விஷ்ணு சா சோ பத்னி சா என்ன அர்த்தம், விஷ்ணு அப்படியே நம்ம பத்னி அப்படியே அர்த்தம், சக்தி அது ரெண்டு ஆதாரம் சக்திக்கு ஆதாரம் ரெண்டும் ஒண்ணு ரெண்டும் சேர்ந்தாதான் ஒண்ணு இல்லாட்டா ஆறாறியாதான் போல ரெண்டும் அதான் அர்த்தோவா ஏஷ ஆத்மனா எத் பத்னி தான் அது. அதனால அதை புரிஞ்சுட்டாதான் நமக்கு புரியும், அது இல்லாத போது அது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போறது இல்லையாடா, ஒருத்தர் ஒருத்தர் வியோகமான காலத்துல அந்த ரீடங்கள் அந்த மாதிரி கஷ்டங்கள் அவ ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு துவந்தம் என்னைக்கோ ஒரு நாள் இருந்திருக்கணும் இல்லாதமா அப்படி டக்குன்னு பிராணம் போகாது. அதே கணக்குல அவ ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு பாதி சரீரம் போயிட்ட மாதிரி ஆகி போன போது அவள் கஷ்டமே வேறதான், மீதி பேர் அப்படிலாம் இல்ல ஒரு ஆம்பியா போனா இன்னொரு கல்யாணம் கட்டிட்டா போச்சுடான் இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை துக்கம் புரியுமானா, அந்த மாதிரி கஷ்டங்களை அர்த்தம் பண்ணிக்கிறதோ சத்தியங்களை அர்த்தம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் எவ்வளவு கடினமான விஷயம் தெரியுமானா, ரொம்ப ரியலைஸ் பண்ணிக்கிறது ரியலைஸ் பண்ணிக்கிறது போராடணும். ஏன்னா நமக்கு பெரிய இடங்கள்ல சம்பந்தங்கள் வரைச்சே நான் ராமன் மேற்பட்ட மகாபுருஷா நம்ம திடீர்னு ஒரு நிர்ணயம் வரவே கூடாதுண்ணா, அதுதான் முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லார் விஷயத்தையும் நான் சொல்றேன், சங்கரரோ இன்னொருத்தரோ யாதவ் பிரகாஷரோ எல்லா விஷயத்தையும் திடீர்னு ஒரு நிர்ணயத்துக்கு வரவே கூடாது, எவ்வளோ டீப் எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட், இந்த கஷ்டமான சப்ஜெக்ட் அவெல்லாம் திண்டாடினா திண்டாடினார் தான் ராமானுஜன் அப்படியே திண்டாடினவர் தான், சங்கரரும் திண்டாடி தான் புரிஞ்சுடுவோம் அப்படி திண்டாடினால்தான் ராமானுஜருக்கு ஆரம்பத்தில் அவர்லாம் சத்தியம் தாண்டா பேதம் சத்தியம் தான் வந்தது, அப்புறம் அவருக்கு அனுபவம் எங்கேயோ ஒரு ஏராளமாக அது போச்சு அனுபவம் வந்துருத்து எல்லாம் நான் தான்ற மாதிரி அனுபவம் வருதுன்றதாக அந்த பூமி வித்யா அனுபவம் என்ன அப்படி வருதன் இப்படி சொன்னான்னு சொல்கிறாரே அவர் திருக்கத்தின்பு அப்படி சொன்னாரு இப்போ என் அனுபவம் இப்படி ஆயிட்டுருக்கே என்ன பண்ணுறதுன்னு கொஸ்டன் வந்திருக்குது, அப்புறம் ஆலோசனை பண்ணிருக்கார் ஆலோசனை பண்ணால் ஓஹோ இப்படிதான் இருக்குதா ரகசியம் அப்படின்னு வந்திருக்குது, என்ன ரகசியம் வேதோவா அபேதோவா ஜாத்மகதாவான எல்லா வாதத்துக்கும் அவகாசம் உண்டு, ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி ஆகும் அனுபவம், இப்போ எப்படி தீர்மானம் பண்ணுது வஸ்து அப்படி வஸ்துதாக அப்படிதானா இல்லை என்னுடைய சத்தியத்தில் தகராறு இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்தது அவருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணார் அவ்வாறு அந்த சீனிவாசன் எதிரியே விஷயத்தெல்லாம் விஞ்ஞானம் பண்ணாராம், ஏன்னா அதுக்குள்ளே மெச்சூர் ஆயிருந்தார் பெருமாளுக்கு இதெல்லாம் விஞ்ஞானம் பண்ணிட்டா அங்கேயே அந்த ஆன்சர் வரக்கூடிய அங்கேயிருந்து ஆன்சர் பண்ணி தவ அங்கீகரிச்சாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற சக்தி வந்திருந்ததுனால அது அப்படியே பீட்டியில் இருக்குது நான் பாரு ஸ்ரீ ஸ்ரீ சைலாதிபதி புறான்னு எழுதுறா இருப்பார் மாதிரி பண்ணி வேதார்த்த சங்கத்தில் பீட்டியில் வியாட்சியானத்தில் எழுதுறாரத்தை அந்த மாதிரி அவர் பண்ணத்தினால தான் சம்பூர்ணமாக வேதோவா அபேதோவான்றதுனா கடைசியில் என்ன இத்தனை நாள் புராணம் சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருக்கியே என்ன சொன்ன மாதிரி ஆச்சு நீன்னு கேட்குறாரு தெரியுமா, அது ஏவம் சதி பேதோவா அபேதோவா ராத்மகதா என்ன சொன்ன மாதிரி ஆச்சு ஒவ்வொரு சமயத்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்டுட்டு ஆமாப்பா விஷயம் அப்படி தான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் சதேவ சௌமியே சமக்ர ஆசீத் அங்கே என்ன இருக்கு அக்ரே இருக்கப்பா வந்துட்டானே எப்படிப்பா அக்ரேன்னா என்ன என் காலத்தில் மின்னுக்கு அக்ரேன்னு சமத்துல ரெண்டு பதம் உண்டு அக்ரேன்னா முன்னே முடிஞ்சு போகுது எப்படின்னா அதுக்கு ஸ்ரீரங்கா அவர் சொல்லுவார் பீஜம் ஒரு சைக்கிள் பீஜத்தில் இங்கே அஞ்சு பீஜம் போய் சேரணும் பாரு ரவுண்டுப்பா அந்த மாதிரி தான்ப்பா ஜீவன்கள் தான் எதோ வாயுமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்பரியந்தி அபிசம்பிசந்தி அங்கே போய் சேரணும்னாப்பா வேறு ஒரு சயின்ஸ் வேறு ஒன்றும் காரணமே கிடையாது நதி ஏன் பெருகிறது சமுத்திரத்து ஜனம்
அது மலை மேல போய் பெய்ஞ்சது. அதெல்லாம் மறுபடியும் எங்க போய் சேரணும்? நதி சமுத்திரத்துல தான் போய் சேர்ந்து ஆகணும், வேற எங்கேயும் போகாது. அதனால நேச்சர்ல இதெல்லாம் எது எங்கேருந்து பிறந்தோ அது அங்கதான் போய் சேரும். அதே தான் அன்னாத்மயும் பிரஜா பிரஜாயந்தே இதெல்லாம் சொல்லி எப்படி சொல்றது பாரு. எல்லாம் மரங்கள் எல்லாம் எங்கேருந்து, நம்ம சரீரம் எங்கேருந்து வந்தோம்னா மண்ணில இருந்து தானே வந்தது. சாப்பாடு எல்லாம் எது மண்ணு தானே? பிருத்திவி வா அன்னம் தான் எடுக்கிறா எடுக்கச்சியே. எப்படி இருக்குது எல்லா விஷயம்? அதனால சயின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். சயின்ஸ் இருக்கக்கூடியதானே ஏற்பேர்கள், அதுக்கு இருக்கக்கூடியதானே விவரத்தவாதத்துக்கு வேண்டிதானே அற்புதமான வித்தியாசங்கள் எல்லாம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதான் இது அதற்காட்டும் டீப். இந்த சயின்ஸ் ஆகுது பிசிக்கல் வெளியில பார்க்க முடியும். இதுக்கு அவனே அந்தரங்கத்திலேயே போராடணும். அப்போ எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? நம்ம லேபரட்டி நம்முள்ளே வெளியே தேடினு போய் கொண்டு வரவே முடியாதுங்க. அப்படி ஒருத்தன் தபஸ் பண்ணி ஆக வேண்டிய விஷயத்த சர்ச்சை பண்ணி முடிக்கிற விஷயமானா? அதுக்காக தான் சூத்திரம் ஒன்று எழுதியிருக்கா, தர்கா பிரதிஷ்டா அனாத்துன்னு. அதுக்கு ஒருத்தர் கேட்டா என்ன, நீ தர்கா பிரதிஷ்டா அனாத்துக்கு எங்க? தர்க்க சாஸ்திரத்துல நெருப்பு இருக்க மண்ணி வன்னி வன்னி அனுஷ்ணா பதார்த்தத்வாத் யதா ஜலம் என்ன சொன்னா பிரயோகம் பண்ணாம. இதுக்கு பஞ்சாவதி வாக்கியம் பேரு. இதுல எந்த தோஷம் சொல்லவே முடியாது மனுஷனுக்கு. ஏன்னா நீரே யோசனை பண்ணும் இந்த விஷயத்த. வன்னிஹி அனுஷ்ணஹா புதஹா பதார்த்தத்வாத் யதா ஜலம்னா வன்னியோட அனுபவமே ஆகல ஒருத்தனுக்கு. அது அதுவும் ஒரு பதார்த்தம் தானே, அதுவும் இதே மாதிரி தான் மண் மாதிரி கல் மாதிரி தான் இருக்கணும். அதனால வன்னிஹி அனுஷ்ணஹா பதார்த்தத்வாத் யதா ஜலம் சொன்னான். இதுல வியாப்தியோ கீப்தியோ சக்கலத்தையும் எதுலையும் அனுமானத்துக்கு சேர்ந்து கூடாது, இன்ஃபரன்ஸ் சொல்லக்கூடாது, அதுக்கு சேர்ந்துதான் இந்த தோஷம் கிடையாது. உனக்கு பதில் என்ன சொல்லணும்? அப்போ அப்படியா கொஞ்சம் நெருப்பு தொட்டு பாடுறான். வேற என்ன பதில் சொல்ல முடியும்? பண்ண முடியாது. நீ இது சின்ன வயசுல இதெல்லாம் வேடிக்கை நானும் அனுபவிச்சிருக்கேன். குழந்தைகள் இன்னும் அசல எடுத்துன்னு பாருங்க, வேற எங்கேயாவது பார்த்தா கவனிக்கிறான். இந்த குழந்தைகள் இருக்குது, ஆனா அந்த மாதிரி அனுபவம் கிடையாது. பழைய காலத்துல வழக்கு இருக்கும்போது ஆத்துல அந்த வழக்கு இருந்தா வழக்கு இழுக்கு போகும், அது தொட போகும். அது இது என்ன வேணா பண்ணும், அதுக்கு ஆத்தா ஆக்கர்ஷணம் இழுக்கும் போது தோணும். என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு தெரியாது இங்க சுட்டுடும். அப்ப நீ கெட்ட கொண்டு போன பிரிஞ்சு இழுத்துக்கும். அந்த அனுபவம் வராது வாழ்க்கை. உஷ்ணஸ் பரிசம் ஒண்ணுத்துல எப்படி இருக்குது சாத்தியம்? முடியா போயிட்டு தான். அதனால என்னன்னா தர்க்கத்தினால ஒண்ணுமே பதில் கிடையாது. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா உன் பிராக்டிஸ் தான் பதில், அனுபவம் தான் பதில். அந்த மாதிரி வஸ்து பாய்ச்சு வஸ்துவும் கூட அதுக்காக தர்க்கா பிரதிஷ்டானா அது சரி. நீங்க தர்க்கா பிரதிஷ்டானத்து கூட தர்க்கத்தை வச்சுதானே சொல்றங்கோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேல தர்க்கத்தை கைவிட முடியுமா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டாப்பா அதேதான், தர்க்கத்தை நம்பவானான்னு சொல்றதுக்காகவே தர்க்கம் வந்தது பானே. நானு தர்க்கத்தை நம்பவானா, அது எந்த ஃபீல்டோ தோட நிறுத்திக்கோ, எல்லாத்துக்கும் இழுத்து போவானான்றதுக்காக தான் தர்க்கம் வந்தது, அதுக்காக தான் வந்தது அப்படின்னு. அவ்வளவுதான் சாராம்சமே விஷயமே அத்தனை தான். அதனால வெறும் சர்ச்சை 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 ஒன்னுக்கும் உபயோகப்படாது. அதனால பிரகிருதத்துல வரணாயிரும் எம்மே ஆத்மானம் வேதா. அதுக்காக சொன்னேன் வேதா அபா அபாதயத்து, அதே முன்னுக்கு வரப்போது வரும் வேடிக்கை. அதா பதிஷ்ட பத்ரீதா பவதாம், அதனால்தான் ஒரே ஆத்மாவே ரெண்டா பிரிஞ்சு பதி பத்னின்றதாக ரெண்டா ஆச்சு அது. ஆகினால தஸ்மாதிதம் அர்த்த பிரகலம் இவா பாரும் ஸ்வே இதி ஸ்வே தன்னுள்ளேயே அர்த்த பிரகலம் என்ன பதமா தெரியுமாண்ணா? தானியம் திதள தானியம் இல்ல, திதள தானியம் மாதிரி இது ஒரு பாதி அது ஒரு பாதி ரெண்டும் சேர்ந்து தானே தானியம் ஆகணும். இந்த திதளத்துல ஒரு தளம் என்ன வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை, கிரை கிரை எதுவும் வராதனால அறையாதான் நிற்கும், அந்த அறக்குறை தான் வரும். அதே மாதிரிதான் இது பத்தி பத்தி நீ பாவம் கூட வசுத்தா என்ன ராமனுக்கும் சீத்தையும் எண்ணிக்கணும் நம்ம. நீ எல்லா இடத்துல அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரி அர்த்த பிரகலம் இவா தஸ்மாதிதம் அர்த்த பிரகலம் இவ ஸ்வே தன்னுள்ளேயே பாதி பாதியா நிற்கிறது ரெண்டும் சேர்ந்து. இதிகஸ்மாக யாஜ்ஞவல்யா அன்றத்த யாக்கியம் இருக்கிறே காமிச்சு கொடுத்தார். முன்னுக்கு வருது இதெல்லாம் பூர்த்தி வரப்போறது. தஸ்மாத் அயம் ஆகாஷா ஸ்ரீயா பூரியதையே வா, அதனால இந்த ஆகாச தத்துவமானது ஸ்ரீனாலேயே பூர்ணமா நிற்கணும். பூரியதையே வா, எங்கேருந்து ஆகாஷம் வந்தது? இப்போ ஆகாஷம் எங்கேருந்து வந்தது? ஆகாஷம்ன்றதா? ஆமா, ஆத்ம தத்துவம் ஆகாஷத்துக்கு சமானம். ஆகாஷம் எப்படி நிலுத்தமோ அதே மாதிரி ஆத்ம தத்துவம். அதனால அங்கேயும் ஸ்திரீகள் தான் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். போனாலும் ஆதாரம் சக்தி சக்தி சக்திக்கு ஆசிரியம் ரெண்டு அது ரெண்டும் அது ஸ்ரீயா பூர்ஜதையே வா பாகும் சம்பவத்து தத்துவ மனுஷ்யா இது ரெண்டும் அப்படி சேர்ந்ததுனால தான் சம்ஸ்கிருதத்துல ஆகாஷம். சம்ஸ்கிருதத்துல ஆகாஷ பதத்துக்கு என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருதத்துல ஆகாஷ பதத்துக்கு என்ன அர்த்தம்?
ஆகாசனா வியாப்தமா எப்பவும் சுவயம் பிரகாசமான ஆசமம் தாத் காசதே ஓ அப்படி சொல்லலாம் சரி 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 ஆகாசம் தான் ஆத்ம பரியாயமா தான் வேதாத்தில் வருது அதுக்கு ஒரு அதிகரணம் இருக்குது ஸ்மாதாயம் ஆகாசா சதா இடத்திலும் சுயம் பிரகாசமா இருக்கூடாது ஆத்ம தத்துவம் எது இருக்கோ அதுல ஸ்திரீ பூர்த்தி அதுல ஸ்திரீ சக்தி சக்தி ரூபமா தேர்ந்தெடுக்கான அர்த்தம் இப்ப நாங்கள் நார்மலா ஆகாசம் சொல்றோமே ஸ்பேஸ்ன்றமே அதுக்கு எப்படி அர்த்தம் வந்தது சம்ஸ்கிருதத்துல இருந்து அந்த ஸ்பேஸ் சொல்றதுக்கு எப்படி அர்த்தம் வந்தது இப்ப நம்ம கண்ணால பார்த்தா கடைசி வரைக்கும் தெரியுதே அது அதான் அங்க அதெல்லாம் மொத்தம் வெளிச்சம் ஆனா வெளிச்சம் ஆகாசம் பிரிக்க முடியாது இல்லையோ ஓ அப்படி அப்படி ஓகே அதுக்காக இந்த ஆகாசத்துக்கு இதுக்கு ஆகாசம் வரைக்கும் போட்டா ஆத்ம பிராமணம்ன்றது ஆத்மா எப்படி வளர்ந்ததுன்றத பத்தி தான் வேற ஒண்ணும் இல்லது இங்க மட்டும் முடிஞ்சது ஸ்திரியா புரியத ஏவா தாகம் சமபவத் தத்தோ மனுஷ்யா அஜாயந்த அங்க மட்டும் 1 4 3 அதான் முடிஞ்சது அது முடிஞ்சது சாஹேயம் ஈச்சாம் சக்கரேவா அடுத்தது சோஹேயம் ஈச்சாம் ஓ ஊ ஆ ஜதுவா பதச்சேதம் பண்ணிக்கணுங்க அதான் அங்க நியாயம் இது சா ஊ அவளே ஆ ஊ ஹா இயம் தேயம் ஹா உ அவளே ஈக்ஷான் சக்கரே இந்த மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணா கதன்னு மா ஆத்மனையேவ ஜனயித்வா சம்பவதி தேவலி என் மாதிரியே சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என் மாதிரி எந்த இருந்தா என்ன ஓபனாவே சாத்தியமா ஜெகத்துல அது யாரு ஏனா அதுக்கு வியாக்கியானம் எழுதுறா யாரு அவன் கேட்டாக்க சதரூபான்னு பேரா மனுனுடைய பத்னியாவோ சுவாயம்பூவனுடைய மனுனுடைய பத்னி சதரூபான்னு பேர் அவளுக்கு சிருஷ்டியில் டெவலப்மெண்ட்டு பிரம்மாண்டமான டெவலப்மெண்ட் இருக்குது அந்த பாகத்தை இதில் ஐத்திரேய உபநிஷத்தில் முதல்ல அசனாசே சிருஷ்டிமார் அந்த அசனாசு பாசி எனக்கு ஆசிரியன் கேட்டுகள் அது முதல்ல கோவ காமிச்சா அது திருப்தி ஆகலையாம் அதுக்கு அதுக்கப்புறம் அஸ்வத்த காமிச்சா திருப்தி ஆகலையாம் மனுஷனை காமிச்சாலாம் அப்போ தான் அதுக்கு திருப்தி ஆச்சான் இதெல்லாம் சிருஷ்டியோட டெவலப்மெண்ட்டை ரொம்ப பிரீஃபாக சொல்கிறக்காவா அதுக்கும் மனுஸ்மிருதியில் இருக்குன்னு சொன்னதான் பூதானாம் பிராணின சிரேஷ்டாக பிராணினாம் புத்தி ஜீவனாக புத்திமுத்த நரா சிரேஷ்டாக நரேஷு பிராமணா ஸ்மிருதாக பிராமணேஷு வித்வாம்சாக வித்வாசு கிருத்த புத்தியாக பிரம்மவாஜினா இவ்வளோ டெவலப்மெண்ட் சீத்து குறைச்சிருக்கா என்ன சிருஷ்டி என்னைக்கோ ஆச்சோ என்னைக்கோ போச்சோ அதெல்லாம் விரும்ப புத்துகலம்ப்பா இன்னைக்கு நம்ம என்ன வந்து நிற்கும் பாருங்கன்னு நரேஷு நர சிருஷ்டி ஆச்சு அதுக்கு முதல்ல பிராணினாம் பூதானாம் பிராணினா பிராணினாம் புத்தி ஜீவனா பிரெயின் பிரெயின் டெவலப்மெண்ட் தான் அந்த டெவலப்மெண்ட் தான் வராங்கூட்டாங்க கிராங்கூட்டாங்க எல்லாம் அடங்கி போறதெல்லாம் அந்த புத்தி மட்டும் நராகா மனுஷ ஜென்மத்தை தான் புத்தியினுடைய விகாசம் பிரம்மாண்டமா ஆச்சுன்றது எல்லாருக்கும் விஷயம் நராசிரேஷ்டா முன்னுக்கு பார்த்துக்கோங்க நரேஷு பிராமணாக பிராமணிச்சு வித்வாம்சா வித்வாம்சன் புஸ்தக வித்வான்கள் எல்லாம் இதுல இதுல வித்வான் சமயம் வித்வான் அந்த வித்வான் இல்லை அதெல்லாம் புஸ்தகத்தை படிச்சுவா அதுக்கு ஒரு வேலை ஒன்று ஒத்துக்கிறா அக்னேபியோ கிரந்தின சிரேஷ்டாக ஒன்று எழுதியிருக்கார் மனுஸ்மிருதியில ஒன்றும் இல்லாதவனுக்கு புத்தகத்தை படிச்சிருந்தவனுக்கு என்னையா ஒரு நாள் கொஷம் வராதா நினைக்கிறதாக ஒன்றும் இல்லாதவனுக்கு காட்டணும் வாய்ச்சவன் கொஞ்சம் விஷயம் விசேஷம் தான் பான்றார் ஆனா ஒன்றுக்கு கிரந்திக்காக தாரினோவராக வெறும் புத்தகத்தை காமிறது காட்டணும் திருப்பி திருப்பி அத்த ஜீர்ண மண்டலி தன்னுதாக்கிக்கணும் கேட்டா விஷயத்தையும் சொல்றேன் நானே சொல்றேன் கேள்வி பானும் அசரார் கேட்டாதான் புஸ்தகம் இவனுக்கு வேண்டியதுல புஸ்தகம்
அத்தனை ஜீரணம் பண்ணிக்கணும். அதுக்காக தாரிணகான் கிரந்திபியோ தாரிணா தாரிபியா கிரந்தினசிரேஷ்டாக கிரந்திபியா தாரிணோபராக தாரிபியா ஜானினா அனுபவ பரியந்தம் வரணும். புஸ்தகத்தை தரிச்சா போறாது, சொந்த அனுபவத்து பரியந்தம் அந்த கசரத் பண்ணி சாதிச்சுக்கணும். தாரிபியா ஜானின சிரேஷ்டாக அந்த ஜானம் சம்பாதிச்சு ஒரு நிமிஷம் சம்பாதிச்சது வச்சுட்டு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் பண்ணா உபயோகம் இல்லை. விவசாயினா அது மேல கசரத் பண்ண வேண்டியது, அது முன்னுக்கு டெவலப் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் போறதுன்னு கண்டுபிடிக்கணும். அத்தனை தூரத்துக்கு அதுலயும் எழுதி வச்சிருக்கா லேத்தியம், அதெல்லாம் கீழ்தெல்லாம் பிரீஃப். ஆனா முன்னுக்கு நமக்கு மனுஷன் ஆகி போயாச்சுன்னா அது மேலதான் ஆரம்பமெல்லாம். மொத்தம் நரேஷு பிராமணாக பிராமணேஷு வித்வாம்சா வித்வத்து கிருத்த புத்தையா சுசிக்ஷிதமான புத்தி சுசம்ஸ்கிருதமான புத்தி உள்ளவனா இருக்கணும். அவன் கிருத்த புத்தையா அத சம்பாதிச்ச புத்தியை வச்சுட்டு சாதிக்கணும். கிருத்த புத்திக்கு கர்த்தாரா தெரிஞ்சுதான் சொல்லு, லோகத்துக்குலாம் உபதேசம் பண்றேன், நான் ஆச்சாரியனாகனே ஆரம்பிக்க வேண்டியதில்லை. வந்து ஜிக்னாசம் வந்து போது சொல்லலாம், அது வேற விஷயம் இருக்குது. ஜிக்னாசம் வராது சொப்பிரதிஷ்டிக்கா எதுவும் போகவே கூடாது. அதனால அந்த கிருத்த புத்திக்கு கர்த்தாரா கருத்துசு பிரம்மவாதினா கரிசலே அப்போ கோஷணம் பண்ணு தெய்வமே ஒன்னும் ஆவேசம் வந்த மாதிரி நீ என்ன குனியோ குனிஞ்சுக்கோப்போ. பாசிக்கார் கோபுரத்து மேல இருந்து உபதேசம் பண்ணார் மந்திரத்தேன்றதே, அது எப்படி எந்த கண்டிஷன்ல பண்ணான்னு தெரியாதனால தான் அந்த மாதிரி சொல்லியே இருக்க மாட்டாரு. கோயமே எழுதி வச்சிருக்கா எல்லா குருகளும் இருக்குச்சே நம்ம ஏன் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு தர்மசாஸ்திரத்தை வாக்கொண்டு போறா புத்தகம் தர்மசாஸ்திரத்தெல்லாம் வச்சுட்டு சத்தியன்றது எல்லாத்தையும் மீறினது. அதுவும் ஸ்பெஷல் கேஸ்கள் அதெல்லாம் அவளுக்கு என்ன பிரேரணையாச்சோ தெய்வத்துல என்னத்துக்கு என்ன சாராம்சம். ராமனா மூடி வச்சுண்டா மூடி வச்சுண்டான்னு தானே இப்ப இருக்கிற சார்ஜ் எல்லாம் இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் வேதாத்தியனத்துக்கு அவகாசம் உண்டு, எத்தனை பேர் அத்தியனம் பண்ணா ராமனாலும் கைவிட்டா அதான் லாபம் ஆச்சு கடைசியில். ராமநாதன் வச்சுட்டா தங்களுக்கா வச்சுட்டா தங்களுக்கா அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்புறம் காலத்தை வந்திருக்கிறான் அந்த உள்ளுக்குள்ள ஞானிகள் இல்லாத போனோ இல்லாத போனது. இப்ப எல்லாம் மொத்தம் அப்படியே தான் எக்ஸ்பிளாய்டேஷன் விட்டா நீ அப்ராம்னாலும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு அப்பனா இப்போ இவாளுக்குள்ளே ஒருத்தர் கொடுத்து எக்ஸ்பிளாய்டேஷன் அவ்வளவுதான். அதனால எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து நின்றுதான் இப்போ வந்து தர்மம் கர்மம்லாம் வந்து முடியும். இங்கோ இங்கே போச்சுன்னு தேடி பார்க்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம். ஆகினால சாகேய மீட்சாம் சக்கரே கத்துணுமா ஆத்மனை ஏவ என்ன போல இருக்கவாளையே திருப்பி சொல்லி என்ன எங்கன்னு திடீர்னு மறைஞ்சு கொடுத்தாங்கன்னு அது சம்பவதி சந்த திரோசானா திரோசானிச்சி சா கௌரபு. அப்போ மறைஞ்சு வேறு ரூபத்தில் வந்ததுன்னு அர்த்தம். அதனால பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஆத்மாவுடைய பரிணாமத்தால் தான் வருது. திரோசானிச்சி சா கௌரபவது அனந்தரம் ரிஷபா இதரஹா ரிஷபா இதரஹா தாம் தாம் சமவேவ அபவதா சமேவா அபவதி ரெண்டு சமானமா இருந்ததுன்னு சமேவா அபவதி சமா இவா சத்துரூபான அந்த பத்தினிக்கு பேர் பொண்ணாட்டி பேர் சத்துரூபான்னு எழுதுருக்காளா என்ன இவரோட புஸ்தகத்தை பார்த்து தான் எழுதுகா சங்கர பாட்சி சத்துரூபான் இருக்குது அங்கே. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன் இவளுக்கு தெரியக்கூடாதான்னு கேட்கலாம். ஓ என்ன சொல்லலாம்னு சொல்லுவோம் நான் அதுக்கெல்லாம் பதில் இருக்கு என்னண்டே, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு என்னண்டே. பதில் இல்லாத்துக்கு இதுவே இல்லை. ஆனால் அந்த பதிலை சொல்லணுமானா நான் கொஞ்சம் இடம் பொருள் இல்லத்தையும் பார்த்து தான் சொல்லணும். இதுக்கு இருந்து அனாவசியமா இல்லையோ அனாவசியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்களோ, அந்த ஒரிஜினாலிட்டின்றது வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சயின்டிஸ்ட்லேயும் வேண்டி பேர் உண்டு, இமிட்டேட் பண்ணுறா உண்டு, அப்படி பண்ணுறா உண்டு, கிராஸ் பண்ணுறா உண்டு, எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இதுலேயும் வேண்டியதாக இருக்கு நம்ம சம்பிரதாயங்கள் அந்த சம்பிரதாயங்கள் பையனெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லாதபடி நமக்கு இத்தனை இத்தனை மதங்கள் வந்ததே இத்தனை ஏன் வந்து அதை பற்றி ஒருத்தர் கூட யோசிக்கவே இல்லையே. அதை பற்றி தான் நான் திண்டாடி போட்டேன். ஏன்னா இவெல்லாம் ஆச்சாரியா எல்லாம் வந்து தான் ஒருத்தர் சண்டை போடுறதுக்காக வந்தாலும் அந்த கொஸ்டின் வந்தது எனக்கு தெரியுமா. அது மாதிரி சண்டைக்கு இல்லாத அவகாசம் இல்லாதபடி கிளியர் ஆகணும். அப்படி தான் சொல்லிருக்காவா, நம்ம தான் அர்த்தம் பண்ணிக்கலன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரகாத சுவாமி அப்பேற்பட்டது எதிரவே நடந்தாச்சு சர்ச்சையெல்லாம். அவரே கடைசியில் ஒன்றும் ஐயோப்பா நானே இந்த விஷயத்தான் இது வரைக்கும் யோசிக்கலப்பா யோசிக்காத்தான் திடீர்னு இப்போ சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்ல முடியாச்சு தெரியுமா. அத்தனை தூரத்துக்கு திண்டாடி ஆயிடுச்சு நான் எல்லா விஷயத்தையும். அதனால இப்போ என்ன சொல்லலாமோ அத்தனை சொல்லிட்டு போகலாம். அதுக்கு இத்தாம் சமவே சமேவா அபவத்து தத்தோ காவா அஜாயந்தா அது வடவா இத்தரா வடவான்னா பொன் குதிரை, பொன் குதிரை அப்புறம் ஆச்சாது அப்புறம் அஸ்வ ஆச்சா கூட. அதனால முதல்ல ஸ்ரீ சிருஷ்டி அப்புறம் புருஷ சிருஷ்டின்றது தான் காமிக்கிறார். அஸ்வஹா புருஷா இதரா கர்பவி அபவத் அஸ்வருஷா அஸ்வருஷான்னா ஆண் குதிரை, ஆண் குதிரை இதரோ இதரோஹா அனந்தரம் கர்பவி இதரா அப்புறம் கர்பபா இதரா
அதுக்கு பொண்ணு அப்புறம் புள்ளை தாம் சமய சமய வாபவத்து அதுவும் சமானமாக அப்படி இப்படியே கரெக்டாக ஒன்றுந்தான் அபவத்து ததா ஏகசபம் அஜாயதா ஏகசபம்னா இந்த குதிரை பொண்ணாலாம் ஒரே ஒரே குருசு இருக்கக்கூடிய பிராணிகள் ஏகசபம் அஜாயதா அஜயதரா அபவ அஜயதரா அபவத்து அஜயதரானா அஜா அதுக்கு இத்தர இன்னொரு அஜா உண்டு அப்போ அதெல்லாம் ரெண்டு சபமாக்கும் அதுக்கெல்லாம் ஆமாம் அதெல்லாம் குறிகள் இதெல்லாம் ரெண்டு சபம் அஜயதரா அபவத்து எது டங்கிஞ்சா எது இருக்கோ லோகத்தில் அதெல்லாம் மிதுனம் எல்லாம் மிதுன ரூபமாகவே இருக்கும் ஜெகத்தில் ஆதமிய வாழ்க்கை இருக்கு அந்த மாதிரி தான் இதெல்லாம் மிதுனம் ஆ பிபிலிகா அபியஸ் ஆ பிபிலிகா அபியா எறும்பு விரிக்கலாம் எடுத்துட்டா கூட எல்லாம் இப்படி தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கும் எல்லாம் தத் சர்வம் அசிருதா அது எல்லாத்தையும் அப்படியே சிருஷ்டி பண்ணிட்டு அது ஓ வேதி அகம் பாவ சிருஷ்டி அஸ்மி நானே சிருஷ்டி ரூபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அந்த பிரஜாபதி யார் சிருஷ்டி பண்ணாலும் தெரியலாம் அவனே சஹா அவனே நானே எல்லாம் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டான் அவன் சோ வேது அகம் பாவ சிருஷ்டி அஸ்மி அகம் ஹீதம் சர்வம் அசிருஷ்டி நானே இதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன்னு சொல்லிட்டான் அவன் ததா சிருஷ்டி பௌத்த அதனால தான் சிருஷ்டி ஆச்சான் அது சிருஷ்டியாம் ஹா அஸ்ய ஏதாம் பௌதி ஏவம் வேதா அதனால சிருஷ்டி ரகசியம் இதுதான் யார் புரிஞ்சுக்கிறாளோ அவனுக்கு இதெல்லாம் அர்த்தமாகிறது அசே அசேத்யம் அபியமந்தது ஏவம் ஜகதிதம் மிதுனாத்தம் சிருஷ்டா உன்னுக்கு என்ன ஆச்சு வர்ணாசிரம தர்மம்லாம் வரணும் அதுக்கு ஏற்பாடு ஆகின்றது அபியமந்தது த முகாச்சாயோனே ஹஸ்தாபியாம் ச அக்னிம சிருஜதா வந்து ச முகாச்சா யோனே ஹஸ்தாபியாம் ச அக்னிம் அசிருஜத்து அசிருஜதா தஸ்மாத் ஏதுபயம் அலோமம் அந்தர அந்தரதா அலோமகாஹி யோனி அந்தரதா இது இதெல்லாம் ரூபகங்கள்ல அதெல்லாம் அவன் முகத்திலேருந்தே அந்த யோனிகள் வந்தது கையிலேருந்து தான் அக்னி உண்டாச்சு அதனால தான் கையில் கையில் உள்ளங்கையில் மயிர் இல்லாத போச்சு இதெல்லாம் வெறுமை ஒரு அர்த்தவாதங்கள் மாதிரி இதெல்லாம் அது போது அலோமகாஹி யோனிகி அந்த யோனிலையும் அப்படியே இவனு கையிலையும் அப்படியே அந்த மாதிரி ஆகிறது தஜ்ஜிதம் ஆகு அமும் 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 யஜா அமும் யஜா நான் இது வந்தாவிட்டு இத்த இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி யஜானா யஜ்யம் பண்ணு யஜ்யம் பண்ணு யஜா இது ஏகைக்கும் ஏவம் ஏதஸ்தெய்வ சா விசிருஷ்டி ஏகைக்கும் அநேக தேவர்கள் ஒவ்வொரு தேவதா ஒவ்வொரு தேவத்தையா அந்த சகயஜ்யே பிரஜா சிருஷ்டுவா புரோபாச பிரஜாபதி அன்றிருக்குதே அந்த யஜ்யத்தோடு கூட தான் எல்லா சிருஷ்டியும் ஆச்சுன்னு அத்த சொல்லக்கூடிய விஷயம் இது ஏகிங் தேவம் ஏதஸ்தெய்வ சா விசிருஷ்டி ரிச்சி இந்த தேவதைகள் எல்லாம் அதனுடைய விசிருஷ்டி தான் முன்னுக்கு ஏவு ஏவு கேசை சர்வேதம் இப்படி தான் எல்லா தேவத்துகளும் அங்கேருந்து வெளியில் வந்தா அதை எத்தின்சிது எத்தின்சிது எத்தின்சேதம் ஆர்திரம் எது கொஞ்சம் ஈரமாக இருக்குதோ லோகத்தில் தத்ரேதசோ அஜாயதா அது ரேசத்துலேருந்து வெளி வெளி வந்தது தது சோமஹா அதுக்கே சோமன் பேர் ஏத அவத்வாயுதம் சர்வம் இது மொத்தம் ஜெகத்தெல்லாம் அதுலேருந்தே உண்டானது அன்னம் செய்வா அன்னாதச்சா சாராம்சன்னா இவன் சாப்பாடையும் சிருஷ்டி பண்ணி முதல்லே அப்புறம் தான் அன்னாதனான ஜீவங்களை சிருஷ்டி பண்ணித்தது அன்னாதஸ்தா சோமயேவா 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 அன்னம் சோமத்துக்கு தான் அன்னன் பேர் அக்னிஹி அன்னாதா தைசா பிரம்மணோ அதிசிருஷ்டி அதிக்னா அதிசயமான திருஷ்டி பிரம்மத்தினுடைய சிருஷ்டியிலே இருக்குது எச் ஸ்ரேயசோ தேவான் அசிருஜதா அத என் மர்த்தியா மர்த்தியஸ்தன் அமிர்தான் அசிருஜதா இது அவன் ஸ்ரேயசா தேவான் ஸ்ரேய ரூபமான தேவதைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணானா அத்த என் மர்த்தியா மர்த்தியஸ்தன் மர்த்தியஸ்தன் அமிர்தான் அவன் மர்த்தியாளா இருந்திருந்தாலும் கூட அமிர்தாளாக அவளை சிருஷ்டிச்சான் அமிர்தான் அசிருஜதா தஸ்மாதி அதி சிருஷ்டி இதுக்கு அதிசயமான சிருஷ்டின்னு பேர் நடா மர்த்தியான்னு சொல்லிட்டு மர்த்தியனா அமிர்த மீட்சத்தே அந்த முன்ன ஒரு பிராமணம் அது சொல்லியிருந்த முன்ன இப்போ ஆரம்பத்தில் புருஷே துவாபிஸ்தரா மகாத்மா வந்து ஐஸ்வரேய பிராமணத்தில் கடைசி வாக்கியம் அப்புறம் தான் உபனிஷத்து ஆரம்பம் அதுக்கு என்ன ஆச்சரியம் பாருன்னு சொல்லிட்டு மர்த்தியனா அமிர்த மீட்சதே நான் மர்த்தியனா இருந்து இந்த மர்த்தியனான தர்மத்தை வச்சுட்டே அனித்திய திரவியி பிராப்தமான ஸ்மிருத்தியம் அந்த கட்டோபனிஷத்துல அனித்தியமான திரவியங்களை வச்சுட்டே நான் அந்நித்தியத்தையே சாதிச்சுட்டேன் நான் இதெல்லாம் அதுக்கு சேர்ந்த விஷயம் அதெல்லாம் அது ஆகினால ஏதோ சிருஷ்டி ரஸ்மிதி எம் சிருஷ்டி எங்கு எந்த தாம் சமயத்தாம் கர்ப்பவா இத்தரஸ்தாம் சமயவாத்து அபவது தத்தை ஏகசம் ஏகசம் அதெல்லாம் சைத்திரோத்தராகிறாமிக்கு
ஆச்சாச்சேதோ தேவான சிருஜத அயன் மர்த்தியா சன் அமிர்தான் அந்த பட்டு போச்சு முன்னுக்கு நான் திண்ணுக்கு பட்டு போட்டேன் என் மர்த்தியா மத்தியஸ்தன் அமிர்தான சிருஜதா மர்த்தியனா இருந்திருந்தவங்களும் அவன் அமிர்தனாக மாறி அவளை சிருஷ்டிச்சா தஸ்மாத் அதி சிருஷ்டி ரொம்ப அதிசயமான சிருஷ்டியா தான் ஆனா மனுஷ சிருஷ்டி பார்த்தா ரொம்ப பிரமிச்சாம் பிரம்மாண்டத்தை பத்தி குரான்லயும் வழிபண்ணா கூட வருது அதி சிருஷ்டியாம் மகாசிய ஐக்கியாம் பவதி இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கானோ அவனும் அதிசய சிருஷ்டியில் சேர்ந்தவன் ஆகிறான் அவன்